வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்ன நான் ஏன் திமுகவுக்கு ஓட்டு கேட்கணும், ஏன் மேட்டர் என்னன்னா, என்டிஆர் அவர் வந்த பிறகுதான் வந்து ஆந்திராவில் அரசியலே வந்து பகுஜனங்கள் கைக்கு போச்சு. அதுக்கு முந்தையெல்லாம் அப்படி கிடையாது. லேண்ட்லார்ட்ஸ் இருப்பாங்க, ஊர் பெரிய மனுஷன் இருப்பான், எல்லா பயிலையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு ஏன் வந்து மாடு கட்டுக்கு போட்டுருங்கடா, எல்லா காளை மாட்டுக்கு போட்டுருங்க, இதான் ரேஞ்சு. என்டிஆர் வந்த பிறகுதான் வந்து அரசியல் வெகுஜன மயமாக்கப்படுகிறது. சரி, என்டிஆருக்கு எங்கிருந்து இதெல்லாம் வந்தது அப்படின்னா, தலைவர் வந்து டி நகரில் தான் வீடு. எமர்ஜென்சி டைம்லலாம் வந்து செமையாக சீனெல்லாம் போட்டிருக்காரு வாத்தியார், அது ஒரு பக்கம். என்டிஆர்னுடைய அடிப்படை கொள்கையே வந்து என்னடான்னா, சுயமரியாதை. அந்த சுயமரியாதை எங்கேருந்து வந்தது, பெரியார்கிட்டருந்து வந்தது. இப்போ என்டிஆர் வந்து பெருமாளை கும்பிட்டுருக்கலாம், மொட்டை போட்டிருக்கலாம், கடவுள் வேஷத்துல நடிச்சிருக்கலாம், அது வேற கதை. ஆனால் என்டிஆர் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த சாமியார் பைய காலையும் விழுந்தது கிடையாது, அது ஒன்று. அதே போல் இந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு அண்ணா சொல்கிறார். அதை என்டிஆர் வந்து எங்களுக்கு எப்படி சொன்னார்னா, சமுதாயமே என் கோவில், ஏழை மக்களே என் தெய்வங்கள் அப்படின்னு வந்தார். அங்கே அண்ணா வந்து படியரிசி திட்டம், இங்கே தலைவர் வந்து 2 ரூபாய் கிலோ அரிசி திட்டம். இப்படி ஆந்திராவில் வந்து இவை என்ன மாதிரி, அதாவது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி நாங்கள். அதே போல் இந்த ஜாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பெரிய பின்புலம்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. இப்போ நான்லாம் வந்து அரசியலில் பார்ட்டிசிபேட் பண்ணி, என்ன அரசியலில் பார்ட்டிசிபேட் பண்ணி, இந்த எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனு, கவுன்சிலர் எலெக்ஷனு, சேர்மன் எலெக்ஷன், எல்லாம் ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் கூட பண்ணியிருக்கோம். அதே ஒரு பக்கம் அந்த அளவுக்கு எங்களுக்கு இடம் கிடைச்சதே வந்து என்டிஆரால் தான். என்டிஆருக்கு இதெல்லாம் கிடைச்சது வந்து பெரியார் அண்ணா கிட்ட இருந்து. இப்போ இந்த நியூஸ் 7ல வந்து சமீபத்தில் கூட ஏதோ ஒரு இது பார்த்தேன், அதில் வந்து இன்னொரு எம்ஜிஆர் ஆந்திர எம்ஜிஆர்னு போட்டுட்ருந்தான். சரி, பைத்தியகார பைய பிள்ளைங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் அரசியல், அது இருக்கும். இது ஒரு நன்றி கடன், அவ்வளோதான். என்ன நன்றி கடன், குப்பத்தில் வந்து இந்த திராவிடர் பல்கலைக்கழகம் ஓப்பன் பண்ண, பெண்களுக்கு பல்கலைக்கழகம், இதெல்லாம் வந்து அங்கிருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டது தான். ஆனால் அதுக்கும் ஒரு தில்லு வேணும்ல, அதுக்கும் ஒரு கெத்து வேணும்ல, அது ஒரு பக்கம். இப்போ இன்னொரு பாயிண்ட்டு, இப்போ நான்லாம் வந்து இந்த ஜம்பரம்பாக்கம் வெள்ளம் வர வரைக்கும் ஆயாவையும் தாத்தாவையும் ஈக்குவலாக தான் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன ஆயாவை வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவோம், ஏன்னா அது சப்ப என்ன சப்ப. இப்போ கலைஞரை வந்து விமர்சிக்கணும்னா வந்து கொஞ்சம் மூளை இருக்கணும், அந்த வரலாற்று புரிதல் இருக்கணும். ஆனால் அந்த ஜம்பரம்பாக்கம் வெள்ளம் அந்த நேரத்தில் வந்து இந்த அரசு யந்திரம் முடங்கி கிடக்கிறது. தாத்தா வந்து அந்த வயசில் என்ன அந்த வயசில் நிவாரண நடவடிக்கைகளை முடுக்கி விடுறாரு. என்ன ஒரு பக்கம் கட்சி சார்பில் நிதி கொடுக்குறாங்க அரசுக்கு, அது வேற. அறிவாலயத்திலிருந்து ஒரு கால் சென்டர் மாதிரி ஒவ்வொரு மாவட்ட மையத்திலையும் அறிவாலயங்கள் அன்னைக்கு வந்து நிவாரண உதவி மையங்களாக வந்து வேலை பார்த்தது. அதெல்லாம் பார்த்து ஆஹா, இந்த நேரத்தில் வந்து தாத்தா தான் வரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். மக்களும் அப்படி தான் முடிவு பண்ணாங்க, அது வேற கதை. இந்த மோடு முட்டி சமாச்சாரம் தெரிஞ்சது தானே, 11 மணிக்கெல்லாம் வந்து வாழ்த்து சொல்லி சீனை போட்டு, அது அதனுடைய விளைவு என்னடா ஆச்சுன்னா, இன்னைக்கு வந்து 3 வருஷமா கதை கந்தல் இருக்கட்டான். இப்போ இன்றைய தேதிக்கு இப்போ கலைஞர் இல்லை, சரி கலைஞர் இருக்கிற வரைக்கும் கலைஞரை ஆதரித்தோம், கலைஞர் இல்லை, இப்போ திமுகவை ஏன் ஆதரிக்கணும்,
ஒரு விஷயத்தை வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க அதாவது இந்த ஆந்திரம் உங்களுடைய இப்போ வந்து இந்த பேரை எடுத்துக்கங்க, வந்து ஃபேஸ்புக்கில் தான் வந்து ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைன்னு பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போடுவான். ஆனால் திராவிட இயக்க தலைவர்கள் ஒருத்தர் கூட வந்து ஜாதி பேரை போட்டுக்கிட்டது கிடையாது. ஏதோ இந்த ஒரு தெலுங்கு மந்திரி ஒருத்தர் இருந்தார் உங்கள் பக்கம், அவர் கூட பிஜேபியிலிருந்து வந்த மாதிரி இருக்கு கர்மம், அந்த ஆள் தான் வந்து ரெட்டியும் போட்டுக்கிட்டு இருந்தான். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸில் இருக்கீங்க. அதுக்கு காரணம் யாருன்னா திராவிட இயக்கம் வந்து இதே அம்மையார் வந்து நாம ஐயா நான் பாப்பாத்தி அப்படின்னுலாம் லந்து கொடுத்தது. இப்போ இன்னைக்கு வந்து என்னடான்னா அடுத்து ஒரு தேர்தல் வரணுமா வரக்கூடாதா, அதான் மேட்ரே. தப்பி தவறி இந்த அடிமைங்க ஜெயிக்க போறதில்ல ஒரு வெங்காயமும் இல்லை. தப்பி தவறி என்ன தப்பி தவறி ஒரு 10 சீட்டு அடிச்சானுங்கன்னா கூட ஓகே, தமிழ்நாடு கதை அவ்வளோதான். கந்தல் என்ன கந்தல் தூத்துக்குடி மாதிரி இன்னும் ஒரு 10 பேர் சுடுவானுங்க. இந்த பொள்ளாச்சி மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு குரூப் தயாராகிடும். இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கணும். நீங்க இந்த MK Stalin அவர் வந்து அவரே கன்ஃபஸ் பண்றாரு நான் கலைஞர் கிடையாது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்து என்னடான்னா ஒரு ஸ்டாலினாவது தேவை, இல்லைன்னா வந்து கதை கந்தலாயிரம். இப்போ இவனுங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்தா அதிமுகவே வந்து என்னடானா அது 3C கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் அடிமைங்க. திருட வேண்டியது மாட்டிக்க வேண்டியது காலை கட்டி அது மேட்ரு. இவனுங்க மதவாத கட்சியோட கூட்டு சேர்றானுங்க. இன்னைக்கு வந்து பிஜேபியோட யாராவது கூட்டு சேர்ந்தா அவன் வந்து கண்ணை திறந்துக்கிட்டே தண்ணி இல்லாத கிணத்துல விழுறான்னு அர்த்தம். அதை மீறி இவனுங்க கூட்டு வைக்கிறானுங்க, அது ஒண்ணு. அடுத்தது வந்து ஜாதியம் வந்து நம்ம பெரியம்மாங்க சின்னம்மாங்க என்னது தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு. சரித்திரம் முக்கியம் இல்லையா, சரித்திரம் முக்கியம். இந்த ஆணவ கொலைகள் அதுக்கு வந்து அவர் ஒரு புது வார்த்தை ஒன்று என்னது நாடக காதல். அதுக்கப்புறம் இது என்ன இது மார்க்கெட் பக்கத்தில் இருக்கு அந்த ஆஃபீஸு, ஏலம் விடுவாங்க பாருங்க மார்க்கெட்டில் சரக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏலம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த காற்று அந்த பக்கம் அடிச்சிருச்சு, அடிச்சுட்டு தேமுதிக இதெல்லாம் வந்து அரசியல்ல மக்கள் ஃபைனல். இப்போ நீங்கள் வந்து மக்களை வந்து ஏமாத்துறீங்களா துட்டு கொடுக்குறீங்களா அது வேற கதை. எப்படி இருந்தாலும் மக்கள் தான் வந்து உங்களுக்கு பவரை கொடுக்கணும் இல்லையா. ஆனால் இவனுங்க நீ என்ன வேணா நினச்சிக்க, என்ன என்ன வேணா நினச்சிக்க, எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த இந்த 70 விடுதலை நீட்டு ஜல்லிக்கட்டு 8 வழிசாலை எந்த மேட்டர்னா இருக்கட்டும் மக்கள் வந்து சும்மா அந்த ஆயா அந்த காலத்தில் சொல்லிச்சு பாருங்க உதிர்ந்து போன கூந்தல்னு அப்படி நினச்சிட்டானுங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்து. இதில் குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு என்னது டபுள் டிவி தினகரன் 20 ரூபீஸ் அவருக்கு வந்து கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துட்டாங்களாம். அதை பார்த்ததுமே எனக்கு வந்து என்னடான்னா இந்த கமல்து வந்து பேசா படம் ஒன்று இருக்கு, பேசும் படம்னு பேர் வச்சிருப்பாரு, அந்த படத்தில் வரும் அந்த கிஃப்ட் பாக்ஸ் அதான் ஞாபகம் வந்தது. இந்த என்னது நான் இந்த திமுக வட்டாரம்
அதான் நாம ஒன்றும் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் கலந்துக்கிறது இல்லை, சும்மா காதுக்கு வர்றதுதான். அவங்க மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் வந்து என்னடானா, இந்த ஆட்சியை கவுத்துடணும், மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எலெக்ஷனுக்கு போகணும், அதுக்கப்புறம் வரணும், அதான் அவங்க மைண்டில் இருக்கிறது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும், டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும். மொத்தத்தையும் முடிச்சிட்டானுங்க, என்ன முடிச்சிட்டானுங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த போக்குவரத்து கழக ஊழியர்களின் அந்த பிஎஃப் பணத்தை ரோலிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சேர வேண்டிய பணம் அதை கொடுக்கறதுக்கு வகை இல்லை. என்னது இப்போ இன்னொன்று, எட்டாம் கிளாஸுக்கு பொறுத்து தேருவான். அதாவது நீங்கள்லாம் ஏன்டா படிக்க வரீங்க, நீங்கள்லாம் ஏன் படிக்க வரீங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த காலத்தில் நாம் வந்து குள்ளுகப்பட்டரின் குலக்கல்வி திட்டம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அதனுடைய 2.0 இப்போ 2.0 வெர்ஷன் தான் இது. எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து அவமதிக்கணுமோ, இப்போ கஷ்டம் நஷ்டம் துக்கம் மரணம் சாவு போலீஸ் அடி உதை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் ஆட்சியாளர்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும்னா, எங்கள் கவனத்துக்கு வராமல் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும், என்ன மன்னிப்பு கேட்கணும். இந்திரா காந்தி அம்மையார் மன்னிப்பு கேட்டிருக்காங்க, ஸ்டாலின் கூட வந்து 2016 தேர்தலில் வந்து கடந்த ஆட்சி காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ தப்பு தவறு கொத்தவங்க வர நடந்திருந்த, அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னார். இந்திரா அம்மையார் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இவனுங்க இது என்ன, இது இந்த காத்து காத்து அடிக்கும்போது நம்ம யாரோ ஒரு கவிஞர் பா விஜய் அவர் ஏதோ ஒரு கவிதை தொகுப்பு எழுதி வெளியிடுறாரு. அதில் வந்து ஒரு கவிதை வருது, பறவையும் பறக்கும் பேப்பரும் பறக்கும், காற்று நின்ன பிறகு தான் தெரியும் எது பறவை எது பேப்பர்னு. இந்த மாதிரி இந்த ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கு. அதாவது இப்போ ஜெயலலிதா அம்மையார் எப்போ வந்து அந்த அம்மாவுடைய கை ஓஞ்சுதோ, எங்க அந்த அது என்னது ரயில்வே ஸ்டேஷனில் நடந்தது பாருங்க சம்பவம், அந்த பையனை வந்து கரண்ட் ஷாக் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அப்போவே வந்து அம்மையார் நோ மோர். ஏய் நான் வந்து இப்போ ஜெயலலிதா அம்மையார் முதல்வராக இருந்தால் அது வேற கதை, 0.5%-1% இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் அமைப்புல அந்த அம்மாவை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, நாசமா போட்டேன் அப்படின்னு இருக்கலாம். இது என்னடா கருமம், ஒரு குடம் வாங்கினால் ஒரு குடம் இலவசம் மாதிரி ஒரு ஓட்டுக்கு எத்தினி சீஃப் மினிஸ்டர் பார்த்துக்கிடுங்க. இந்த என்ன டைவர்ஷன்ஸ், டைவர்ஷன்ஸ் இப்போ பேங்க்லேருந்து ஹெவியாக ஒரு அமௌண்ட்டை வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு வெளியே வருவோம், கீழே ஒரு 10 ரூபா நோட்டை போடுவான், சார் நோட்டு விழுந்துருச்சு பாருங்க அம்மா. அந்த மாதிரி சில குரூப்பெல்லாம் இருக்குது, இந்த டம்ளர் பாய்ஸு, இவர் அவர் பேர் என்ன மானியமா மக்கள் நீதி மையம், இதெல்லாம் காமெடி, என்ன காமெடி. இப்போ வரப்போகிறது வந்து என்னடான்னா, திமுகவுக்கும் அதிமுகவினுடைய 2 பிரிவுகளுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் இது. திமுக வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது அது ஒரு பக்கம், ஆனால் அந்த அதிமுகவுக்கும் இப்போ இந்த புஷ்பக விமானம் கிஃப்ட் பாக்ஸு இவனுங்களுக்கும் நடக்கிற போட்டி பெரிய போட்டி அது, என்ன பெரிய போட்டி அது. ஏன்னா பங்கு தகராறு இல்லை, பங்கு தகராறு, கல்லாப்பட்டி சாவி யாருக்கு வரணும், அதான் அங்கே பிரச்சனை. இப்போ வந்து மும்முனை போட்டி நடக்குது, இந்த மும்முனை போட்டி நடக்கும்போது சில பக்கிங்க வந்து 39 தொகுதியில் திமுக கூட்டணி ஜெயிக்கிட்டோம், ஆனால் இந்த தொகுதியில் மட்டும் இவன் தோத்துறணும்பா செருப்பாளியே அடிங்க. இதில் சில பக்கி வரும் வந்து மாறி மாறி இவங்க வந்து நமக்கு என்ன ஆக போகுதும்பா, வாயில் கவ கொடுத்து அடிங்க, வாயில் ஒன்று வாயில் கவ கொடுத்து இன்னொன்னால அடிங்க. இன்னும் விஞ்ஞானி வித்வான் வில்வெட்டுங்கள்லாம் வருவானுங்க, நோட்டாவுக்கு போடுங்க பார்த்துக்கிடுங்க,
2016 நான் வந்து படிச்சு படிச்சு, அதாவது வந்து இன்னைக்கு இந்த ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ஃபோட்டோ வீடியோ எல்லாம் பார்த்து பார்த்து ஜனங்க பார்த்தாதான் வந்து ஏறும் போல அப்படின்னு ஸ்லைடெல்லாம் தயார் பண்ணி போட்டேன். என்ன ஸ்லைடெல்லாம் தயார் பண்ணி போட்டேன் என்ன என்னது கருமான ஷெட்டை விட்டு கிளம்பாத ஆடிக்காரா, அடிச்சு பிடிச்சு ஊர் சேர்க்கிற அம்பாசிட்டர் காரா, கலைஞருக்கு ஓட்டு போட்டா ஸ்டாலின் இலவச இணைப்பு, ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டா சசிகலா தான் இலவச இணைப்பு. கலைஞரை திருத்த முடியும், ஜெயலலிதாவை துரத்த தான் முடியும். இப்படி நிறைய பஞ்சு. என்னாச்சு 3 வருஷம் போச்சு, என்ன 3 வருஷம் போச்சு. இப்ப ஒரு நிர்வாகம், ஒரு நிர்வாக யந்திரம், ஒரு பொருளாதார அமைப்பு இதை வந்து உஷுன்னு ஊதுனா போதும் பல 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 பலன்னு உந்துரும். இப்போ மோடி சாப் பண்ணார் இல்லையா, ஓவர் நைட்டு மேட்ரு ஓவர், ஜிஎஸ்டி மேட்ரு ஓவர், இந்த வடிவேலு காமெடியெல்லாம் வரும். அந்த மாதிரி பட்ட காலே போடும் கெட்ட குடியே கேடுங்கிற மாதிரி நாஸ்தி பண்ணிட்டானுங்க. இந்த என்ன இந்த திமுக தலைமை இவங்க வந்து என்னுடைய பேச்செல்லாம் கேட்டு அவங்க முடிவை மாற்றிக்குவாங்க அப்படிங்கிற பேராசையெல்லாம் எனக்கு கிடையாது, அந்த அளவுக்கு முட்டாளம் கிடையாது நான். ஆனால் சொல்லி வைக்கிறேன், எப்படியும் இந்த 40ல 40 அடிக்கணும், அதே போல் அந்த 18ல 18 அடிக்கணும். என்ன வேட்பாளர் எவனானா இருக்கட்டும், இது இது வந்து என்னென்னா பாராளுமன்ற ஜனநாயகம். ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ அவன் வந்து சொந்தமாக முடிவெடுத்து எதையும் செய்ய முடியாது, செய்தன்னா பதவி போயிடும். அதனால் கட்சிகள் முக்கியம், கூட்டணி கட்சிகளின் சின்னங்களுக்கு அவரவர் சின்னத்தில் வாக்களிங்க. அதே போல் இந்த திமுக தலைமை இவங்க வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து மறுபடியும் எலெக்ஷனுக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக மேண்டேட் வாங்கி வந்து உக்காந்தாலும் அதே கஜானா தான், என்ன அதே கஜானா தான், அதே துருப்பிடிச்ச அரசு யந்திரம் தான். அதனால் இந்த 18 பேர் ஜெயிச்சு வந்ததுமே இந்த எடப்பாடியாரை வீட்டுக்கு அனுப்பிட்டு இவங்க போய் கவர்னர்கிட்ட எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லி ஒரு அரசாங்கத்தை அமைச்சு இது வந்து டேமேஜ் கண்ட்ரோலு, அடுத்த தேர்தலுக்கு தயார்படுத்துகிறோம் அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து எல்லாமே வந்து ரிப்பேர் பார்க்குறோம், ரிப்பேர் பார்க்குறோம், இதெல்லாம் ஓரளவுக்கு செட்ரேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைமை கொடுங்க அப்படின்னு சொல்லி 1 வருஷமாவது எல்லாத்தையும் பார்த்து பார்த்தா கழட்டி கெரசன் ஆயில் போட்டு கழுவி மறுபடியும் மாட்டி கிரீஸை போடணும், அப்போ தான் மிஷின் ஓடும். பார்த்துக்கிடுங்க, 1 முறை தப்பு பண்ணிங்க அது பரவாயில்ல ஜகஜம், ஏன்னா அது கலைஞர் ஜாதக ராசி அது. இப்போ அவர் வந்து மது விலக்கு கொண்டாடுறாருன்னுவீங்க, இந்த குடிகார கம்நாட்டிங்கெல்லாம் மாற்றி போட்டுருவாங்க, பெண்களுக்கு சொத்துரிமையும் பாரு உடனே அண்ணன் தம்பி எல்லாம் மாற்றி போட்டுருவான், அதே அவருடைய ஜாதக ராசியை அவர் போய் சேர்ந்துட்டார் போட்டார். இப்பயே ஆச்சம் என்ன, இதே 2016லேயே ஆச்சம், யோசிச்சு பார்த்துருக்கலாம், ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி மறுபடியும் ரெஸ்ட் எடுத்து அந்த ஒரு ஆத்தாவுக்கு ஓட்டை போட்டு சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிட்டு 3 வருஷம் நாசமாக போச்சு. அதனால் பார்த்துக்கிடுங்க, பெட்டர் லேட் தென் நெவர், இப்பயாச்சும் ஒரு நல்ல முடிவாக எடுங்க. உங்களுடைய எதிர்காலம் தான், என்னுடைய இது பேர் வந்து உங்கள் வாக்காளர் பட்டியலில் கூட கிடையாது. பார்த்துக்கிடுங்க. நன்றி, வணக்கம். திருப்பூரில் இருந்து